ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஊட்டி டூர் போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது அதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற பாதைக்கு ரெண்டு பக்கமும் நல்ல அடர்ந்த பசுமையான காடுகள், நிறைய மரங்கள் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஊட்டி ஊரை வந்து நைட் டைம் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மலைகளில் இருக்கிற வீடுகள் கூட சின்ன சின்ன லைட்டாக தெரியும். அந்த ஓவரால் வியூவும் நல்லாயிருக்கும். ஊட்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே மறக்காமல் நீங்கள் வாங்க வேண்டிய மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்வெட்டர், ஊட்டியோட ஒர்க்கி, அது வந்து எல்லா பேக்கரியிலையும் கிடைக்கும். குறிப்பாக இம்பாலா பேக்கரியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி ஊட்டியில் சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஹோம்மேட் சாக்லேட் நிறையா இடத்துல சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸ்வெட்டர் வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிற வழியில் மார்க்கெட்டுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும், அங்கே வாங்கினீங்கன்னா நல்லா ஃபிக்ஸட் ரேட்டாக இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் விலையை பேரம் பேசி வாங்கலாம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் மார்க்கெட்டுக்குள்ள பெரிய பெரிய கடைகளுக்கு போனீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் தான். இதே கிளாத்து இதே மாதிரி பீஸ் தான் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா பொட்டானிக்கல் கார்டன் போகிற வழியில் இந்த ஸ்பைசி ஸ்பாட், அதே மாதிரி ஹாட் சாக்லேட் வந்து மோடிஸ் அப்படிங்கிற கடையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பொதுவாக ஊட்டியில் இருக்கிற எல்லா கடைகள்லேயுமே வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நல்லா சேல் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போது டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகலாம். இங்கே வந்து நிறைய செடிகள் இருக்கும், கண்ணுக்கு வந்து ரொம்ப குளுமையாக இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக இருக்கும். பார்த்து ரசிக்கிறதுக்கு நமக்கு வந்து நேரமே பத்தாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் அப்படியே விசிட் பண்ணிக்கிட்டே ஒரு வாக் போனோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நல்ல பசுமையான செடிகள் மரங்களோட இந்த கார்டன் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரோசஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். அதை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மலர்களெல்லாம் வந்து நம்ம பறிக்கக்கூடாது, பார்த்து மட்டும்தான் ரசிக்கணும். நிறைய நம்ம பார்க்காத கலர்ஸ் எல்லாம் அங்கே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஊட்டி போனீங்கன்னா ரோஸ் கார்டனை விசிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தொட்டப்பட்டா சிகரம். இதுவும் வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு டாப் மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். இந்த இடத்துல மேலே கூண்டு மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஊட்டியை சுற்றி இருக்கிற மொத்த இடங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டப்பட்டா மலை சிகரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பனி படர்ந்த மலையில் அந்த பசுமையான மரங்களோடு நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஊட்டியிலேயுமே வந்து இந்த குளிர்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விவசாயங்கள்
அவங்களோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஊட்டியில் வந்து இந்த சவுக்கு தோப்புகள் இருக்கிற இடத்துக்கு போகலாம். அந்த மரங்கள், சவுக்கு மரங்கள் இருக்கிற இடத்துல ஃபோட்டோஸ் தான் எடுக்கலாம். நான் வந்து அதை ரன்னிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஊட்டியில் வந்து அந்த குளிருக்கு இதுமாக இந்த மாதிரி மேகி மசாலா, பிரெட் ஆம்லேட் வந்து நிறைய இடங்களில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடத்துல. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, நம்ம குதிரையில் சவாரி பண்ணலாம். இடங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஃபுல்லுமே புல்வெளி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம போகக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காரா டேமும் பைக்காரா ஃபால்ஸும் பார்க்கலாம். இங்கே தான் டேம்லேருந்து தண்ணி வர்ற இடம் இது. இதுக்கு அடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்ம பைக்காரா ஃபால்ஸுக்கு போகலாம். குளிக்கிறதுக்கெல்லாம் அலோடு கிடையாதுங்க. ஒன்லி வந்து நம்ம வந்து இந்த வெதரோட இந்த அழகான காட்சிகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் போட் ரைடிங் உண்டு. ஆனால் இப்போதைக்கு வந்து அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. பைக்காரா போட் வந்து போகிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது. அடுத்து நம்ம இதிலேருந்து மேலே ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா மசினக்குடிக்கு போகலாம். அங்கே வந்து காடுகளுக்குள்ளே நம்ம வந்து சஃபாரி போகலாம். ஜங்கிள் சஃபாரி வந்து சேஃபாக ஒரு வேனில் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்கே அனிமல்ஸ்லாம் வந்து நமக்கு லக் இருந்தால் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது போகிற வழியில் உள்ள கிராமம். இந்த இடங்களில் வந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படி ஒரு டீ சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பினோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியிலேருந்து மசினக்குடி போகிற வழியில் நம்ம வந்து பார்க்குற காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப அந்த கிளைமேட்டோடு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்குது, ரொம்ப உயரமான மரங்கள். அந்த மரங்களுக்கு இடையில் வந்து ரோட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம மசினக்குடி போகிறோம். மசினக்குடியில் பார்த்திங்கன்னா நம்ம வனத்துறையோட பெர்மிஷனோட டிக்கெட் வாங்கிட்டு அவங்களே வந்து உங்களை நம்மளை வந்து ஜீப்பில் சஃபாரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். இதை பற்றிய டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் கொடுக்குறேன். பட் வந்து இதில் வந்து என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறத ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்ன அனிமல் பார்க்க போகிறோம், எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடுதலோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சேஃப் தான். நாங்கள் போனப்போ இந்த மாதிரி யானைலாம் ரோடை கிராஸ் ஆச்சு. இந்த மாதிரி நீங்களும் போகிற டைமில் வந்து இதை விட நிறைய அனிமல்ஸ் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஜங்கிள் சஃபாரி போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இந்த ஜங்கிள் ரைடு முடிச்சுட்டு நம்மளை கொண்டு போய் விடுற இடத்துலேயே வந்து யானைகள் முகாம் இருக்குது. இந்த ஜங்கிள் ரைடு முடிஞ்சோடனே நம்ம யானைகள் முகாமுக்கு போகலாம்.
மீன்ஸ் இவ்வளோ யானைகளை பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களோட பேர்லாம் வந்து அவங்க நிற்கிற இடத்துக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கின படத்தில் நடித்த யானைகள் கூட இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து கும்கி யானைகள், இந்த யானைகளுக்கெல்லாம் காலையிலேயும் சாயந்தரமும் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம நேரில் பார்க்கலாம்.